ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ்போர்ட் சேனல். நாம ஒரு வாய்ப்புக்கு வழி மேல விழி வச்சு ஏங்கி கிடக்கும் போது அந்த வாய்ப்போட முக்கியத்துவம் தெரியாம இடது கையில சுண்டவரல தட்டி விட்டுட்டு போகும்போது எவ்வளவு காண்டா இருக்கும் பாருங்களேன். அந்த காண்ட்லதான் இருக்காங்க நம்ம இந்திய ரசிகர்கள். ஆமாங்க, ஆமா. என்ன நடந்துச்சுன்னா, இந்திய கால்பந்து வீரர்களுக்கும் இந்திய ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் தருவாயில அத வந்து இந்திய அரசு ஒரு சில மோசமான அரசியல் காரணங்களுக்காண்டி தட்டி விட்டுருக்காங்க. அது என்னன்னு பாப்போம். அவங்க நிஜமாவே சொல்ற காரணம் சரியா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குதா, ஏதாவது உள்நோக்கம் இருக்குதா, அப்ப இந்த மாதிரி வாய்ப்பு இன்னொரு தடவை கிடைக்குமா, இந்த வாய்ப்பு யாருக்கு போச்சு அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலா பாப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். வீரர்கள் ரொம்ப பெருசா பார்க்கப்படும் வீரர் வந்து மெஸ்ஸி தான். ரொனால்டோ மெஸ்ஸிங்கிற ஒரு பெரிய சண்டை நடக்கும், அதுல வந்து மெஸ்ஸிக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. மெஸ்ஸி வந்து இந்தியாவுக்கு வந்து விளாண்டா, அதுவும் நம்ம சுனில் சேத்ரியோட விளாண்டு ஒரு கிளாஷ் வச்சு மேட்ச்ல ஜெயிக்கிறோம் தோக்குறதை தாண்டி அந்த ஒரு மேட்ச் வந்து நம்ம பார்வையாளர்களுக்கும் நம்ம ரசிகர்களுக்கும் எவ்வளவு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் பாத்துக்கலாம். அந்த வாய்ப்பு பறி போயிடுச்சு. ஆமா, அர்ஜென்டினாவோட ஃபுட்பால் அசோசியேஷன் வந்து இந்தியாவோட ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் வச்சுக்கலாம், அதுவும் வந்து ஒன்னு இல்லங்க ரெண்டு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் குடுக்கறாங்க AIFF-க்கு, அதாவது ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனுக்கு. ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து அந்த வாய்ப்பை வந்து தட்டி விட்டுருக்காங்க. எங்களுக்கு வேண்டாம், நாங்கெல்லாம் மெஸ்ஸி மாதிரி ஆட்கள் கூட எல்லாம் விளையாட மாட்டாங்க, எங்க லெவல் வேற அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டுருக்காங்க. இந்திய ஃபுட்பால் டீம் வந்து உலக தரவரிசையில 101 பொசிஷன்ல இருக்கிறாங்க. இப்ப கூட சவுத் ஏசியன் ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு டோர்னமெண்ட், அதுல வந்து இந்தியா வந்து டாப்பஸ்டா இருக்காங்க. அதுவும் கடைசி 8 இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல இந்தியா வந்து ஒரு மேட்ச்ல கூட தோக்காம எல்லா மேட்சையும் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம ஆப்போனன்ட் டீம் ஒரு கோல் கூட போட விடலங்க. அப்படின்னா இந்தியன் ஃபுட்பால் டீம் எங்க போயிட்டு இருக்குன்னு பாத்துக்கோங்க. அசுர வளர்ச்சியா இந்தியன் டீம் வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அர்ஜென்டினா அவங்களே வராங்க, அதாவது நம்ம கூட ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி தெரியல, அர்ஜென்டினா அவங்களே வந்து ஏஷியால அவங்களோட பிரசன்ஸ் வேணும், ஏன்னா ஏஷியாலையும் ஃபுட்பாலை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்தியாவோட நாங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி வாய்ப்பு வருமா, வரவே வராது. அதை வந்து AIFF வந்து தட்டி விட்டுருக்காங்க. இந்த AIFF இதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணாங்க ஞாபகம் இருக்கு, அதை பத்தி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். என்னன்னா AIFF வந்து ஜோஷியர் டீம் ஒண்ணு ஒரு ஹையர் பண்ணி வச்சிருந்தாங்க. எப்படி பிளேயரை வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஹையர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஜோஷியர் டீமையும் ஹையர் பண்ணி யார் யார் வச்சு வரானா வின் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு டீம் ஹையர் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் பெரிய சர்ச்சை ஆனதுனால இப்ப AIFF வந்து அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் AIFF-லயே நிறைய பிரச்சனை வந்து ஃபுட்பால் வேர்ல்ட் லெவலில் உள்ள ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து AIFF-ஐ பேன் பண்ணி நீங்கள் வந்து ஒழுங்காகவே எலெக்ஷன் வைக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து ஒழுங்காகவே பிரசிடென்ட் ஜெனரல் செக்ரட்டரிலாம் சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு டெமோக்ரஸி இல்லை அப்படின்னு சொல்லி பேன் பண்ணுற அளவுக்கு போய் அப்புறம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் இன்டர்வியூன் ஆகி இல்லை நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன்லாம் வச்சு அப்போ கூட பிஜேபி ஆட்கள் தான் உள்ளே வச்சுருக்காங்க. ஓகே, அது கூட அரசியல் நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னா கூட. ஓகே, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்தியா இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வேண்டான்னு சொல்றதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க. ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து 101 இடத்துல இருக்கு, அர்ஜென்டினா முதல் இடத்துல இருக்கு, அப்போ வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு ஈக்குவல் மேட்சா போகாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்களுக்கே ரொம்ப டூ மச்சா இருக்கணுங்க. இந்த ஃபேக்ட் வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச ஃபேக்ட், இது அர்ஜென்டினாக்கு தெரியும். இருந்தா கூட அவங்க வந்து ஏசியா லெவல்ல கால்பந்து வளர்க்கணும் அப்படிங்கறனாலதான் இந்த ஆஃபர்க்கே வர்றாங்க. இதுல வந்து இந்தியாவுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு தெரியல, இது வந்து சப்ப ரீசனா தான் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு காரணம் சொல்றாங்க என்னன்னா, இந்த மேட்சுக்கு வந்து அர்ஜென்டினா டிமாண்ட் பண்ற மணி வந்து 32-40 crore வரைக்கும் அவங்க டிமாண்ட் பண்றாங்க, அதை வந்து எங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜோஷியர் அணிக்கு வந்து கோடிக்கணக்காக கொட்டி கொடுப்பாங்க, அது வேற விஷயம். ஆக இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு இந்தியால கால்பந்தை வளர்த்து எடுக்கிறதுக்கு ஒரு 32-40 crore கூட செலவு பண்ண முடியல அப்படிங்கறது ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். சோ நிஜமாவே இதுதான் உண்மையான காரணமா, இது தாண்டி வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நுட்பமான விஷயத்த பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப சப்ப காரணாங்க, அதாவது இந்த பொசிஷன் மிஸ்மேட்சா இருக்கு, பணம் எங்கிட்ட இல்லாமறதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணங்கள். உண்மையான காரணம் நம்ம என்னன்னு நம்மளால வந்து இந்தியா நிலப்பரப்புல எந்தெந்த விளையாட்டுக்கு
முக்கியத்துவம் கிடைக்குது, என்ன மாதிரி அரசியல் இங்க விளையாடுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு புலப்படுற காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, வேர்ல்ட் லெவல்ல வந்து கிரிக்கெட் வந்து மிகப்பெரிய விளையாட்டு கிடையாது, ஆனா ஃபுட்பால் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. ஆனா ஏசியால தான் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு பெரிய விளையாட்டா பார்க்கப்படுது. ஃபுட்பால் மாதிரி விளையாட்டு வந்து நீங்க ஊக்கமே படுத்தலாம் கூட அதுவா வளரும். ஏன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல நடக்கு. ஒரு வீடியோ கோச்சிங் கூட இப்ப வந்து ஆன்லைன்ல நடக்கும்போது சிறுவர் சிறுமியர்கள் அவங்களே கூட ஃபுட்பால் கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க ஒரு மோசமான அரசியல் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, இப்ப வந்து ஃபுட்பால் ரொம்ப பீக்ல வளர்ந்துச்சுன்னா அடி வாங்குற முதல் விளையாட்டு கிரிக்கெட்டா இருக்கும். அப்ப கிரிக்கெட்டுக்கு போட்டியா ஃபுட்பால் இருக்கும்போது ஃபுட்பால் மாதிரியான விளையாட்டை வந்து வளர்த்து விடக்கூடாது அப்படிங்கறதுல இந்த பார்ப்பனிய சமூகமும் இங்க ஊடகமும், பார்ப்பனியர் கையில தான் அந்த ஊடகம் இருக்கவங்க, அந்த ஊடகமும் அதை வந்து ஆதரிக்கிறாங்க. இது ஏன்னு சொல்றேன்னா, இந்த நியூஸ் வந்து மெயின் மீடியா கொண்டே வரல. ஏன்னா மெஸ்ஸி மாதிரி ஒரு பிளேயர் இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு விளையாடுனா கண்டிப்பா இதுல வந்து ஒரு கோடிக்கணக்கான யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்திருக்கும். அதை வந்து தடுத்து நிறுத்தினத இந்த மீடியா வந்து ஒரு பெரிய நியூஸாவே ஆக்கலன்னா இது வந்து இந்த பார்ப்பனிய விளையாட்டுக்கு அடிபணிறாங்க அப்படிங்கறதான் அர்த்தம். ஸோ அதனால இப்ப கிரிக்கெட்டை வளர்க்கணும்னா மத்த எந்த கேமையும் இங்க வளர்க்க விட மாட்டாங்க. அதோட ஒரு உதாரணமா தான் இந்த ஃபுட்பால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தட்டி பறிச்சிருக்காங்க. இல்லைன்னா ஒரு 30 கோடியே காரணம் சொல்லிப்பாங்க பாருங்க. ஸோ இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, பிசிசிஐ ஜெனரல் செக்ரட்டரி இருக்கிறது ஜெய்ஷா, அவர் யாரோட பையன்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவோட பையன். ஸோ இதுல இருந்தா நமக்கு தெரியும், அப்போ அவங்க வந்து எந்த விளையாட்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க, எந்த விளையாட்டை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, அதுவும் கிரிக்கெட்டுக்கு க்ளோஸா காம்படிட்டரா இருக்கிற ஃபுட்பாலை வளர விடவே மாட்டாங்க. ஏன்னா உலக அரங்கம் வந்து ஃபுட்பால்காண்டி காத்துட்டு இருக்கு. நம்ம தான் ஏசியன் கண்ட்ரிஸ்லயும் அதுவும் 1-2 கண்ட்ரில தான் நம்ம வந்து கிரிக்கெட்டை வந்து தீவிர பேயா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல இருந்தே தெரியுது, இந்த அரசியல்னாலதான் சில மொக்க காரணங்களை வச்சுக்கிட்டு இந்த மேட்சை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. உங்களோட ஒப்பீனியன் நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்தியா எதனால இந்த மேட்சை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, அதை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.